ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாப்பிள்ளை சம்பா. நான் தான் உங்கள் பிரபாரன். ஸோ இன்றைக்கி வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்டர்லாக் பிரிக்ஸ். நான் பேக்கில் இருக்கல, இது பேர் தான் இன்டர்லாக் பிரிக்ஸ். ஸோ அந்த இன்டர்லாக் பிரிக்ஸை வச்சு வீடு கட்டுறாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கல்லோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது அந்த வீடு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கல் பார்த்தீங்கன்னா, இது 8 இன்ச்சு, 6 இன்ச்சும் ரெடி பண்ணுறாங்க, 8 இன்ச்சும் ரெடி பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப வெயிட்டு. ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம அந்த சிமெண்ட் க்ரௌட் ஊற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சிமெண்ட்டும் தேவையில்லை, க்ரௌட் மட்டும் லைட்டாக உள்ள ஊற்றுறாங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்லாக் பிரிக்ஸ் வச்சு தான் கேட்டுட்ருக்காங்க. அதுலேயே லாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் லாக் கொடுத்துருப்பாங்க. சாதா செங்கலை விட 3 மடங்கு பலம் கூடினது. ஃபஸ்ட்டு மட்டம் வச்சு கட்டுறதோடி ஸ்டார்ட் தான், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அப்படியே நம்ம அதை லெவல் பண்ணி மட்டம் மட்டம் பார்த்து அப்படியே கல் கட்டலாம். இவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கல் வச்சு கட்டுறதுனால வேலையாளுக்கும் மிச்சப்படும். ஹீட்டிங் ரெடியூஸ் பண்ணோம். தொண்ணூறு பர்சன்ட் சிமெண்ட் தேவையில்லை, 90% மணல் தேவையில்லை, 90% வாட்டர் தேவையில்லை. ஸோ ஜாயிண்ட் நமக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க அதை அளவு எடுத்து இந்த மிஷின் வச்சு கட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பூசணுங்கிற தேவையே இல்லை. இதில் தேவைன்னா நம்ம புட்டி அடிச்சுக்கலாம், ரொம்பவே நைஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மட்டம்லாம் அப்படி கரெக்டாக இருக்குது. Thank you.
அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது, நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பு எல்லாமே ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்து தெரியும். ஸோ எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ரொம்பவே ஷார்ப்பாக அழகாக இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டாக இருக்குது. இல்லை டிஜிட்டலாக அந்த மாதிரி இன்டர்லாக் பிரிக்ஸு, லைட் அவுட் பிரிக்ஸ் இந்த மாதிரி தான் கல் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் பிரிக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்களுடைய ஆஃபீஸ்லையும் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஆனால் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னா வெள்ளிச்சந்தில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் சிமெண்ட் மணல் எல்லாருடைய ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதல் இருக்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு ஒர்க்கும் முடிஞ்சிடும், செலவும் கம்மியாகும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் எல்லாமே காணிச்சிருப்பேன் வீடியோவில். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை, சி யூ.